தலைப்புச் செய்திகள். ஒரு மாத கால காசி தமிழ்ச்சங்கமம் நிகழ்ச்சி இன்று தொடங்கியது. பிரதமர் நரேந்திர மோடி முறைப்படி நாளை மறுநாள் தொடங்கி வைக்கிறார். தமிழகம் முழுவதிலும் இருந்து 216 பேர் கொண்ட பிரதிநிதிகள் ரயில் மூலம் காசி பயணம். எழும்பூர் ரயில் நிலையத்தில் ஆளுநர் ஆர் என் ரவி, மத்திய இணையமைச்சர் எல் முருகன் வழியனுப்பி வைத்தனர். காசி தமிழ்ச்சங்கமம் மூலம் தமிழகத்திற்கும் காசிக்குமான ஆன்மீக தொடர்பு வலுப்பெறும். மத்திய இணையமைச்சர் எல் முருகன் பேட்டி. குஜராத் சட்டப்பேரவைத் தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்றுடன் நிறைவடைந்தது. பிரதமர் நரேந்திர மோடி நாளை மறுநாள் முதல் 3 நாள் பிரச்சாரம். ஒரே பயணச்சீட்டில் பேருந்து, ரயில், மெட்ரோவில் பயணிக்கும் ஒருங்கிணைந்த போக்குவரத்து திட்டம். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆலோசனை. வங்கக்கடலில் உருவானது புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி. வரும் 22 தேதி வரை தமிழகத்தில் மழைக்கு வாய்ப்பு.